தன்னிலை மறந்து தான் ரசித்தவற்றை எப்படி சொல்வதென தெரியாமல் தெரிந்த சொல்லுக்குள் உணர்வுகளை விதைத்து பலர் புரிதலுக்கு கொண்டு வந்தால் அதன் பெயர்தான் கவிதை. மரபு கவிதையால் பொருட்புரியாதிருந்த பாமரனுக்கும் புது கவிதையால் செவி திறந்தவன்தான் முண்டாசு கவி பாரதி. இறந்தும் பேசப்படுபவன் இன்னும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றான் என்பதுதான் உண்மை. பாரதி மட்டுமல்ல, எத்தனையோ கவி படைத்த மகான்கள் ஏதோ ஒரு வரிகளில் இன்னும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றனர். அந்த வகையில் இலங்கையின் இன்பப்பட்டறையில் கேட்கப் போகிறது இலங்கையில் யார் அந்த பாரதி. கடவுள்தான் கவிஞர். சிந்தித்து சிந்தித்து அழகாய் ஒரு கவிதை படைத்தேன். படைத்த கவி கடவுளுக்கென்பதால் ஒவ்வொரு எழுத்துக்குள்ளும் அவர் நினைவை புதைத்தேன். எப்படியேனும் சொற்படி நடந்திடவே என்ன சொன்னார் ஏது சொன்னார் என்றே சொல் தேடி அலைந்தேன். சுதந்திர எழுத்துக்களுக்குள் சுகம் தரும் சிவனை சிறை பிடித்ததால் தான் அருமையான கவிதை பொறுமையாக வெளிவரும் என்று விரல் பிடித்த பேனையோடு இறைவன் கரம் பிடித்து காத்திருந்தேன். நாயன்மார்கள் நால்வரும் என் பார்வையில் தேவார முதலிகள் அல்ல, கருணை கொண்ட கடவுளை வர்ணித்து எழுதிய கவிஞர்கள். சரி, என்னதான் எழுதுவதென்று எழுதி எழுதி பார்த்தும் என் எந்த கவிதையும் கடவுளோடு வைத்து இடை பார்க்கும் நிலையில் கூட இல்லை. கடைசியாய் முதல் மறந்து கண்மூடி கவிதை கொடு என்ற பொழுதுதான் கலங்கத் துவங்கியது கண்ணீர். அந்த கலக்கத்தில் தெளிந்த மனதில் கவிதை வந்தது. என்ன தெரியுமா? ஏட்டெழுத்தில் கண்டதெல்லாம் கவிதை இல்லை. கண்ணுருகி வடிந்த கண்ணீரை துடைத்த கடவுள்தான் கவிஞன். என்றோ ஒரு நாள் எங்கோ இருந்து கொண்டு ஏனோ எழுதியது, இன்று இங்கு பதிகிறது.